ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். டுடே நம்ம உண்டியல் தான் ஓப்பன் பண்ண போகிறோம். இதில் நிறையா நாங்கள் அமௌண்ட்டு போட்டுட்டோம், அதாவது நோட்டாக போட்டுட்டோம். அதனால் சீக்கிரம் நம்ம ஓப்பன் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரி நிரம்பிடுச்சு, ஃபுல்லாகவே பாருங்கள், நம்பிடுச்சு. இப்போ நாங்கள் அந்த டிசைன் மட்டும் எடுக்காமல் நம்ம ஓப்பன் பண்ணலான்னு பார்க்கலாம். ஆனால் நாங்கள் இந்த மாதிரி தட்டும் போது அது ஃபுல்லாகவே அது மண் உண்டி இல்லைன்றதுனால எல்லா இடத்துலையுமே அது கிராக் விழுந்துருச்சு. கிராக் விழுந்தாவே ஆட்டோமேட்டிக்காக அது உடஞ்சிருது. அதனால் நாங்கள் சேஃபாக தான் எந்த அளவுக்கு சேஃபாக பண்ணணுமோ அந்தளவுக்கு பண்ணணும். பட் அதால் எங்களால் காப்பாற்றவே முடியல அந்த டிசைனை, அந்த அளவுக்கு ஸ்பாயில் ஆகிடுச்சு. பாருங்க, ஓப்பன் பண்ணி பார்த்தா எவ்வளோ காயின்ஸ் அதில் தான் இருந்தது. 150 ரூபாவோ 200 ரூபாவோ தான் உண்டியல் நாங்கள் வாங்கினோம். பட் நம்ம இவ்வளவுமே அமௌண்ட்டு கலெக்ட் ஆகிருக்கு, பரவாயில்ல. இது வந்துட்டு இந்த மாதிரி கூட நீங்கள் அமௌண்ட் சேவ் பண்ணி வைக்கலாம். எமர்ஜென்சிக்கு உங்களுக்கு இது ஹெல்ப் பண்ணும். நம்ம கடைக்கு இந்த மாதிரி நிறைய ஷாப்ஸ்க்கெலாம் போயிட்டு வரும்போது இந்த மாதிரி காயின்ஸு, இந்த மாதிரி நோட்டெல்லாம் இருக்கும். நீங்கள் டெய்லி உங்களால் எவ்வளோ முடியுதோ அதை டெய்லி நீங்கள் போடுங்க. அது எவ்வளோ கலெக்ட் ஆகுதோ 1 மந்த் இல்லைனா, இதை நாங்கள் 3 மந்த்துக்கு அப்புறம் தான் இது ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். குழந்தைங்களுக்கு 2 பேருக்குமே 2 உண்டியல் கொடுத்துருக்கோம். இருந்து வந்துட்டு நாங்கள் சும்மா வீட்டில் வச்சுக்கிற உண்டியல், அதில் பாருங்கள் எவ்வளோ நம்பியிருக்குன்னு. இதில் ஃபுல்லாகவே புட்டு தான் காயின் போட்டிருக்கான். அவன் பிறந்து 1 வருஷம் தான் ஆகுது, பட் அவன் தான் எல்லா காயினுமே அவன் கையில் கொடுத்து கொடுத்து தான் போட்டு, இது அவனோட சேவிங்ஸாக நாங்கள் கொடுத்துட்டோம். ஐயோ, நிறைய காயின்ஸ் இருக்குது. இதில் இருக்க அமௌண்ட் ஃபுல்லாகவே புட்டுக்கு தான் நாங்கள் செலவு பண்ண போகிறோம். வாங்க, எவ்வளோ இருக்குன்னு நம்ம இப்போது கவுண்ட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாருங்கள், ரோ வைஸில் அடிக்காச்சு. இதில் 1 ஹவர் நாங்கள் இதில் ஒர்க் பண்ணோம் 2 பேரும் சேர்ந்து. அவ்வளோ காயின்ஸ் இருந்தது. எல்லாமே நாங்கள் இந்த மாதிரி ரோ வைஸில், 1 ருபி காயின் எல்லாம் தனியாக, 2 ருபீஸ் எல்லாம் தனியாகவும், 5 ருபீஸ் காயின் எல்லாம் தனியாகவும் அடுக்கி வச்சுருக்கோம். நோட்டுமே கொஞ்சம் இருக்குது. நாங்கள் மண் உண்டியலைன்றதுனால தெரியாமல் கரையான்லாம் வந்துடும். ஸோ அதனால தான் சீக்கிரம் நாங்கள் உடைக்க வேண்டியதாகிடுச்சு. இல்லைனா கூட அழகாக அப்படியே இருந்திருக்கலாம். பட் கரையாக இருந்தால் டிஸ்டர்பன்ஸ் ஆகும் இல்லைங்களா, அதனால தான் எடுத்துட்டோம். பரவாயில்ல, இந்த மாதிரி கூட குட்டி குட்டி சேவிங்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணலாம். குழந்தைங்க, உங்கள் வீட்டில் குழந்தைங்களாம் இருந்தால் கூட அவங்களுக்கு கொடுங்க, உண்டியல் வாங்கி கொடுங்க. நிறையா அவங்களும் சேவ் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போலேருந்து அவங்க சேவிங்ஸ் மைண்ட் கொண்டுட்டு வந்தால் தான் அவங்க பெருசாக ஆக அவங்களுக்கு ஒரு சேஃப்டி பண்ணுற கெப்பாசிட்டி அவங்க மைண்ட் செட்டுக்கு வரும். நாங்கள் இதில் மொத்தமாக கலெக்ட் பண்ண அமௌண்ட் வந்துட்டு 3000 பக்கம் வந்துச்சு. அதாவது 2980 வந்தது. அவ்வளோ காசு இருந்தது. இதில் எல்லாமே 1 ருபி காயின்னா ஒரு 20 காயின்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். 2 ருபீஸ்னால் ஒரு 20 எடுத்து வச்சுருக்கோம். 5 ருபீஸ்னால் 10 எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி தான் நாங்கள்லாம் எடுத்து வச்சுட்டு நோட் எல்லாமே தனியாக கவுண்ட் பண்ணியாச்சு. மொத்தம் நோட்டில் மட்டுமே 600 பக்கம் இருந்தது. ஏன்னா அந்த 10 ரூபாய் 20 ரூபாய் நோட்டெல்லாம் நிறைய நோட்டு வந்துட்டு இந்த காயின்ஸ் எல்லாம் போய் இது இருக்கும். அது நிறைய நோட்டு வந்துட்டு நிறையா கிழிஞ்சிருச்சு. ஸோ மண்ணுண்டியில் வந்துட்டு நீங்கள் நோட்டெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க, இந்த மாதிரி காயின்ஸ் மட்டும் போட்டு வைங்க. ஏன்னா மண்ணுண்டியெல்லாம் ஒரு கரையாக போச்சுனாலும் அது ஃபுல்லாக அரைச்சிரும். அதே மாதிரி நீங்கள் ரொம்ப நாள் வேணால் ஒரு 6 மந்த் அப்புறமா நீங்கள் ஓப்பன் பண்ணிவிடுங்க உண்டியலெல்லாம், அதுக்குள்ளேயே ரம்பிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் எங்கள் லிட்டில் பிரின்சஸ் சமையலை பார்த்ததுக்கு தேங்க்யூ. உங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி